ஆறு மாதத்திற்குள் ஏழு முறை உயர்ந்த பெட்ரோல் விலை. மத்திய அரசிற்கு அனைத்து தரப்பிலிருந்தும் கண்டனம். ஆதர்ஸ் வீடுகளை இடிக்க சுற்றுச்சூழல் அமைச்சகம் பரிந்துரை. மும்பையில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டதாக குற்றச்சாட்டு. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறியது காங்கிரஸ் கட்சி. நாடு தழுவிய போராட்டம் நடத்த பாஜக முடிவு. இன்று காணும் பொங்கல் திருநாள், பொதுமக்கள் பாதுகாப்பிற்கு போலீசார் சிறப்பு ஏற்பாடு. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். கடந்த ஆறு மாதத்திற்குள் ஏழாவது முறையாக பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினரும் மத்திய அரசிற்கு கண்டனங்கள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்ததாக கூறி மத்திய எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விலையை கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக உயர்த்தியது. கடந்த ஆறு மாத காலத்திற்குள் ஏழாவது முறையாக பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள எதிர்க்கட்சிகள் பெட்ரோலிய விலை தாறுமாறாக உயர்த்தியதற்கு மத்திய அரசுதான் காரணம் என்று குற்றம் சாட்டி வருகின்றனர். முக்கிய எதிர்க்கட்சியான பாஜக இந்த விவகாரத்தில் பெட்ரோல் மீதான வரியை குறைக்க மத்திய அரசு முயல வேண்டும் என்று கருத்து தெரிவித்துள்ளது. தொடர்ந்து அதிகரித்து வரும் உணவு பணவீக்கம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வு ஆகியவை மக்களுக்கு பெரும் இன்னல்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும், இதை தடுக்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசில் ஈடுபடவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மும்பையில் உள்ள ஆதர்ஸ் குடியிருப்பு கட்டப்பட்டதில் சட்ட விதிமீறல் இருப்பதாக குற்றம் சாட்டி இந்த குடியிருப்புகளை இடித்து தள்ள சுற்றுச்சூழல் அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மும்பையில் கார்கில் போரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்காக கட்டப்பட்ட ஆதர்ஸ் குடியிருப்பில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக அண்மையில் புகார் எழுந்துள்ளது. இதன் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில் முன்னாள் முதல்வர் அசோக் சவான் உட்பட பலருக்கு சட்டவிரோதமாக விதிமுறைகளை தளர்த்தி வீடுகளை ஒதுக்கீடு செய்திருந்தது தெரியவந்தது. இந்த கட்டிடத்தில் சட்ட விதிமீறல் இருப்பதாக குற்றம் சாட்டி மத்திய சுற்றுச்சூழல் துறை ஏற்கனவே விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் இந்த கட்டிடம் விதிமுறைகளுக்கு முரணாக கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள வன மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் இந்த கட்டிடத்தை இடித்து தள்ள வேண்டும் என்று பரிந்துரை செய்துள்ளது. கடல் மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு எதிராக உள்ள கட்டிடத்தில் சட்ட விதிகள் மீறப்பட்டுள்ளதாக அந்த பரிந்துரையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து இந்த கட்டிடத்தை அடுத்த மூன்று மாதத்திற்குள் இடித்து தள்ள காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆதர்ஷ் வீட்டு வசதி வாரியத்தின் வழக்கறிஞர் இந்த பரிந்துரை சட்டத்திற்கு எதிரானது என்றும் இந்த பரிந்துரைக்கு எதிராக மேல் முறையீடு செய்யப்போவதாகவும் தெரிவித்தார். விலைவாசி உயர்வு, அதிகரித்து வரும் உணவு பணவீக்கம், தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வரும் பெட்ரோல் விலை ஆகியவற்றை கண்டித்து நாடு முழுவதும் தொடர் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக பாஜக தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூருக்கு வந்த பாஜக தலைவர் நிதின் கட்காரி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது விண்ணை முட்டும் உணவு பணவீக்கம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த காங்கிரஸ் கட்சி தவறிவிட்டது என்று குற்றம் சாட்டினார். இதை கண்டித்து நாடு முழுவதும் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். எனினும் இதற்கான குறிப்பிட்ட தேதி எதையும் அவர் குறிப்பிடவில்லை. இதற்கிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பாஜகவின் இளைஞர் அணியான பாரதிய ஜன் யுவ மோர்சாவின் கூட்டத்தில் மூத்த தலைவர் அருண்ஜேட்லி கலந்து கொண்டார். அப்போது இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு ஸ்ரீநகரில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று அவர் இளைஞர்களிடம் தெரிவித்தார். காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் உள்ள சரித்திர புகழ்பெற்ற லால் சவுக் எனப்படும் இடத்தில் தேசிய கொடியை ஏற்ற அவர் இளைஞர்களுக்கு அறிவுறுத்தினார். இதற்கு காஷ்மீர் மாநில அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பாஜகவின் இந்த முடிவு காஷ்மீர் மாநிலத்தில் அமைதியை பாதிக்கும் என்றும் அரசு குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்று காணும் பொங்கல் தினம் கொண்டாடப்படுகிறது. மக்கள் கூடும் இடங்களில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் திருநாள் மற்றும் மாட்டுப் பொங்கலை எடுத்து வருவது திருவள்ளுவர் தினம். காணும் பொங்கல் என்று மக்களால் அழைக்கப்படும் இந்த நாளில் ஏராளமான மக்கள் விடுமுறையை கழிப்பதற்கு பல்வேறு இடங்களுக்கு செல்வது வழக்கம். கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் மாட்டு வண்டியில் பல வகை உணவுப் பொட்டலங்களுடன் சுற்றுலா பொருட்காட்சி உள்ளிட்ட பொழுதுபோக்கு இடங்களில் ஒன்று கூடி மகிழ்வது வழக்கம்.
இதேபோல சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மக்கள் காணும் பொங்கலை முன்னிட்டு தங்கள் குடும்பத்துடன் மெரினா கடற்கரை, பெசன் நகர் கடற்கரை, திரையரங்குகள் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்வது வழக்கம். மாலை 3 மணி முதலே மெரினா கடற்கரையில் மக்கள் வெள்ளம் அலைமோதுவது வழக்கமான ஒன்று. எனவே மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்லும் இடங்களில் பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீஸ் போடப்பட்டு இருப்பதாகவும், எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாமல் இருக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருப்பதாகவும் சென்னை நகர காவல்துறை தெரிவித்துள்ளது. மும்பையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தானில் உண்மையான விசாரணை நடைபெறவில்லை என்று மத்திய உள்துறை செயலர் ஜி கே பிள்ளை தெரிவித்துள்ளார். கடந்த 2008 பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் மும்பை கடல் பகுதி வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்து கொடூர தாக்குதல் நடத்தினர். இதில் ஏராளமானோர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அஜ்மல் ஹசாப் என்ற தீவிரவாதி மட்டும் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து பேசிய மத்திய உள்துறை செயலர் ஜி கே பிள்ளை, மும்பை தாக்குதலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை நீதிமுன் நிறுத்த பாகிஸ்தான் நடவடிக்கைகளில் எவ்வித முன்னேற்றமும் இல்லை என்று ஜி கே பிள்ளை தெரிவித்தார். கடந்த ஆண்டு மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் இஸ்லாமாபாத் சென்றபோது அவரிடம் குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி முறையான தண்டனை பெற்றுத் தருவோம் என்று பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். கடந்த 7 மாதங்களாக இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மத்திய உள்துறை செயலர் ஜி கே பிள்ளை குற்றம் சாட்டினார். தெலுங்கானா விவகாரத்தில் அமைதியை நிலைநாட்ட மீண்டும் ஒரு அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்த மத்திய அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது. தனி தெலுங்கானா மாநிலம் கேட்டு ஹைதராபாத்தில் பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் இறங்கியதை அடுத்து கடந்த சில மாதங்களாக ஆந்திராவில் பதற்றமான சூழல் நிலவி வந்தது. இதனையடுத்து தனி தெலுங்கானா மாநிலம் வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து ஆராய நீதிபதி ஸ்ரீ கிருஷ்ணா தலைமையில் கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த குழு தனது அறிக்கையை சமீபத்தில் உள்துறை அமைச்சரிடம் சமர்ப்பித்தது. இதனையடுத்து நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தை முக்கிய எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தன. இந்த நிலையில் தெலுங்கானா பிரச்சினை தொடர்பாக மீண்டும் ஒரு அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்த மத்திய அரசு ஆலோசனை செய்து வருகிறது. இதன்படி அனைத்துக் கட்சிகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் அழைப்பு விடுப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்ட தேதி மற்றும் கலந்தாய்வில் பேச வேண்டியது குறித்து இறுதி முடிவு இன்று அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிஜ்னார் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்து முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பருவமழை தீவிரமடைந்ததையடுத்து அங்கு கனமழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் அங்குள்ள பிஜ்னார் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழைக்கு இதுவரை 32 பேர் உயிரிழந்துள்ளனர். இங்குள்ள ராம்கங்கா நதியிலிருந்து அபாய எச்சரிக்கையை தாண்டி வெள்ளநீர் ஊருக்குள் புகுந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளானார்கள். இந்த விவகாரத்தில் மாநில அரசு உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபடவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதற்கிடையே வெள்ளநீர் மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதித்ததோடு மட்டுமின்றி அவர்களின் கால்நடைகள் மற்றும் பயிர்கள் நாசம் செய்தது. தற்காலிகமாக அமைக்கப்பட்ட டென்ட்டுகளில் கடும் குளிரையும் தாங்கிக் கொண்டு திடீரென்று தாக்கும் வன விலங்குகளால் தாங்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகியிருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். மேற்குவங்க மாநிலத்தை பிரித்து டார்ஜிலிங்கை தலைமையிடமாக கொண்டு கூர்கா நாடு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடையெடுப்பு போராட்டம் நடைபெறுவதால் அங்கு பதற்றமான சூழல் எழுந்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தை பிரித்து டார்ஜிலிங்கை தலைமையிடமாக கொண்டு கூர்கா மாநிலம் அமைக்க வேண்டும் என்று கூர்கா ஜனமுக்தி மோர்ச்சா என்ற அமைப்பு மேற்குவங்க மாநிலத்தில் 2 நாள் கடையெடுப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தது. இதையடுத்து அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டதால் கூடுதல் துணை ராணுவ படையினர் களம் இறக்கப்பட்டுள்ளனர். வணிக நிறுவனங்கள், கல்வி நிலையங்கள் மற்றும் தனியார் அலுவலகங்கள் ஆகியவை நேற்று முதல் மூடப்பட்டுள்ளது. மேலும் மலைப்பிரதேசமான சிலிகுரியில் மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு படையின் ஒரு பிரிவினர் அனுப்பப்பட்டு அங்கு அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் இருக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 1980 முதல் கூர்கா தனி மாநிலம் வேண்டும் என்று பல போராட்டங்கள் நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 301-34-600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.